வணக்கம் உறவுகளே, இன்றைக்கு நாங்கள் இந்த காலநிலையில் என்ன பார்க்க போகிறோம்னு சொன்னால், நான் நிற்கிற இடம் வந்து யாழ்ப்பாணத்தில் புங்குடுதீவில் நிற்கிறேன். புங்குடுதீவில் மிக முக்கியமான ஒரு அடையாளமாக, யாழ்ப்பாணத்தில் அடையாளம்னு இப்போ சொல்லலாம். 2018 ஆண்டுகளில் ஒரு கட்டப்பட்ட ஒரு கட்டடம் இருக்குது, திராவிட கட்டிடக்கலையை சேர்ந்த ஒரு கட்டிடம். அதாவது புங்குடுதீவு கண்ணகியம்மன் ஆலயத்துக்கு போகிற வழியில் அந்த சந்தியில் இருக்கிற ஒரு கட்டடமைப்பு, இந்த கோபுர வாசல் வளைவு, அந்த வளைவு வீதி வளைவுன்னு சொல்லுவார்கள், அந்த வளைவு கட்டிட அமைப்பு தான் இன்றைய காட்டப்புறம் பாங்கோ காலனி குழுமம். பாருங்க, நான் நிற்கிற இடம் வந்து அந்த கட்டடத்துக்கு முன்னால் நிற்கிறேன். இந்த இது ஒரு முச்சந்தி மாதிரி, டீச்சந்தி மாதிரி இருக்குது. இதில் இந்த பக்கம் வலது பக்கம் போகிறோம். அங்கேருந்து யாழ்ப்பாணத்துல இந்த வாரம் பண்ண வீதியில் வந்து அப்படி வேலைநிலம் தாண்டி வந்தோன்னே ரெண்டு வீதியாக பிரியுது. அதில் இந்த வலது பக்கம் போகிற வீதி வந்து நயனாதீவு நாகபூசணியம்மனுக்கு போகிற அந்த வீதி. இது இடது பக்கம் இருக்கிறதான் வந்து இந்த வளைவு இருக்கிற பகுதி, ஸ்ரீ கண்ணகிபுரம் அந்த மேலே ஒரு பெரிய இதாக போடப்பட்டிருக்குது. பெரிய ஒரு கட்டட அமைப்பு, வித்தியாசமான ஒரு கட்டட அமைப்பு. அதை நேரம் யாழ்ப்பாணத்தில் ஒரு அடையாளமாக இருக்குது. திராவிட கட்டிடக்கலையில் இது கட்டப்பட்டிருக்குது. இந்த கட்டடத்தை பார்த்தீங்கன்னா, இந்த கலராக இருக்கட்டும், அங்கே இருக்கிற அலங்காரமாக இருக்கட்டும், பார்க்கவே தூரத்தில் வரவே அது அந்த என்னடா ஒரு வெளியில் அங்கங்கே பணிகள் இருக்கிற இடத்துல வெளியில் அப்படியே அமைக்கப்பட்டிருக்குது. இதுக்கு நேரம் வந்து அந்த கோயில் இருக்குது. அங்கால் பார்த்தீங்கன்னா நயனாதிக்கு போகிற இடம். இந்த கட்டடத்தை நிற்க இடத்துல நிற்கவே ஒரு எங்களுக்குள்ள ஒரு எங்களுக்கு அறியாமல் ஒரு உணர்வு அப்படி இருக்குது அந்த கட்டடத்தின் வேலைப்பாடுகளில். பாருங்க, இந்த கட்டடத்தில் ரெண்டு பக்கம் வந்து இடது பக்கம் வலது பக்கம் ஒரு இருக்கைகள் என்ன சொல்கிறோம், அந்த வீதியால் போராக்கள் இழைப்பாறை போகக்கூடிய மாதிரி இருக்கைகள் எல்லாம் கட்டப்பட்டிருக்குது. இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும், ரெண்டு பக்கம் ஒரு இருக்கக்கூடிய மாதிரி கிட்டத்தட்ட ஒரு ஒரு ரெண்டு பக்கம் இருக்குது. அங்காலம் இருக்குது, வல இந்த பக்கம் இருக்குது. நான் நிற்கிற இடம் வந்து வலப்பக்கம், நயனாதீவு போகிற வீதிக்கு பக்கத்தில் இருக்கிற வலப்பக்க அந்த இருக்கைகள் இருக்கிற இடத்துல இருக்கிறேன். அங்காலயம் வந்து இதே மாதிரி இருக்குது. இது கிட்டத்தட்ட ஒரு 50 பேருக்கு மேலே இருக்கலாம், ஒரு 20 அடிக்கு மேலே அகலமும் நீளமும் கொண்ட ஒரு அமைப்பில் வந்து கட்டப்பட்டிருக்கு. பார்த்தீங்கன்னா நல்லா இருக்குது. இந்த காத்தோட்டமாக இருக்குது, அந்த இயற்கையாக வர காத்தோட்டத்தை உணர்ந்து கொண்டு நாங்கள் வந்து இதில் இழைப்பாறு செல்லக்கூடிய என்னென்னு சொன்னால், சில தீவு பக்கம் வந்து சரியான வெயில் கூட பொதுவாக இப்போ அதுவும் இந்த காலத்தில் வந்து சொல்கிறது பங்குனி காலத்தில் எல்லாருக்கும் வடிவேல் சொன்ன மாதிரி பங்குனி வெயில் பல்லக்கடிக்கிற மாதிரி நல்ல வெயில். இப்போ நாங்களும் வந்து படப்பிடிப்பு இதை இதையும் காட்டணுமென்ற நீண்ட நாள் இதை வீடியோ எடுத்து போகணுன்ற ஆசை. ஆனால் இன்றைக்கு தான் சந்தர்ப்பம் வந்திருக்கு. பல தடவைகள் இதெல்லாம் போயிருந்தாலும் கூட இன்றைய சந்தர்ப்பம் வந்திருக்கு. பார்த்தீங்கன்னு சொன்னால், இதில் வந்து இது யாரால் கட்டப்பட்டது, என்ன தேவைக்கான கட்டப்பட்டதுன்னு ஃபுல் விவரம் வந்து போடப்பட்டது. இதில் பார்த்தீங்கன்னா ஓம் சக்தி ஓம்னு சொல்லி ஆரம்பிக்கப்படுது. அந்த படத்தின் வரைபடம் ஒன்று இருக்குது, ஸ்ரீ கண்ணகிபுரம் முகப்பு கோபுரம். நீளம் வந்து 95, அகலம் 27, உயரம் 47 அடி. புங்குடுதீவு கண்ணகிபுரம் அருள்மிகு கண்ணகி அம்மன் என வழங்கும் ஸ்ரீ ராஜ ராஜேஸ்வரி அம்பாள் ஆலயத்தின் பெருமையை உலகறியச் செய்யும் இந்த முகப்பு கோபுரம் புங்குடுதீவையே புனிதப்படுத்தி ஸ்ரீ கண்ணகிபுரம் என புகழ் பரப்பி நிமிர்ந்து நிற்கிறது. ஈழத்தில் திருநாட்டிலே மிக பிரம்மாண்டமான திராவிட கட்டிடக்கலை அம்சங்கள் பொதித்த இந்த முகப்பு கோபுரம் கட்டிடக்கலைஞர் ஸ்ரீ ஹரிகரன் தாமோதரம் பிள்ளை அவர்களால் வடிவமைக்கப்பட்டு ஸ்தபதி கனகலிங்கம் வினோஸ்ரீ அவர்களால் நிர்மாணிக்கப்பட்டு ஸ்ரீ ராஜராஜேஸ்வரி அம்பாள் ஆலய நிர்வாகத்தினரால் விளம்பி வருடம் ஆவணி திங்கள் 25 10/9/2018 திங்கக்கிழமை அன்று மண்ணின் அடையாளமாக மங்களகரமாக அங்குரார்ப்பணம் செய்து வைக்கப்பட்டது. இந்த கண்ணகிபுரம் முகப்பு கோபுரம் அமரர் திருமதி மஞ்சுளா கிருபானந்தன் அவர்களின் ஞாபகார்த்தமாக அன்னாரின் கணவர் அம்பிகை அடியார் முத்துக்குமார் கிருபானந்தன் அவர்களினால் நிறுவப்பெற்றது. ஓம் சாந்தி சாந்தி என்று ஒரு கணவர் தனது மனைவி நினைவாக இது கட்டியிருக்கிறார் தன்னை ஒரு சொந்தமாக. ஆனால் வந்து புங்குடுதீவுக்கே ஒரு அடையாளமாக இருக்கிற இந்த கட்டிடம் எப்பவுமே அவே ஒரு வரவேற்க இப்படியான விஷயங்கள் வந்து அரிதாகத்தான் நடக்கும். சில இடங்களில்
யாழ்ப்பாணத்தில் அடையாளம் மண்ணும் சொல்லலாம். எப்படி அந்த கட்டணம் வந்து குறைவு இந்த காலத்தில் இது நாங்கள் வந்து தொல்லியல் சில கட்டணங்களை பார்த்துருப்போம் மந்திரிமனை பார்க்குற மாதிரி. இதுக்கு முன்பு ஒரு தனியான அடையாளமாக இருக்குது அந்த கட்டடத்து நம்ம இப்போ ஒரு வித்தியாசமாக இருக்குது. ஆனால் இதில் போடப்பட்டிருக்கு திராவிட கட்டிடக்கலை சொல்லி ரொம்ப பார்க்க ஆசையாக இருக்குது இந்த இடத்த பார்க்க. இதுக்கு முன்னாடி ஒரு ஃபோட்டோ எடுத்தாவே ஒரு இது எங்கே எடுத்தாங்கன்ற அளவுக்கு அந்த கட்டிடம் வடிவமைக்கப்பட்டிருக்கு. எல்லாம் அல்ல புங்குடுதீவு புங்கை நகராக இந்த மண் பெருமை சேர்க்கின்ற வகையிலே இந்த நினைவு தூபிகளை எங்களுடைய தெங்கந்திரள் விநாயக பெருமான் ஆலயத்தின் அங்கத்தேருமாகிய எங்களது புங்குடுதீவு மண்ணிலே பிறந்து வாழ்ந்து தங்களுடைய வாழ்க்கையை தங்களுடைய நிலைநாட்டி நின்ற எங்களுடைய அன்பர் கிருபானந்தன் அவர்கள் தனது துணைவியாரின் ஞாபகமாக மஞ்சுளா அவர்களின் ஞாபகமாக இந்த வளைவு தூபியை அமைத்து தந்திருக்கின்றார்கள். அந்த வகையிலே இந்த புங்குடுதீவு மண்ணானது இன்னும் பெருமை சேர்க்கின்ற அளவுக்கும் சுற்றுலா பயணிகள் இந்த இடத்திலே வந்து ஆறு நின்று தங்களுடைய இறையாற்றலை சென்று செல்லுகின்ற பணியாக விளங்குகின்ற வகையிலும் உள்நாடு வெளிநாடு போன்ற அனைத்து சர்வதேசங்களிலும் வந்திருப்பவர்கள் இந்த விளைப்பாறு மண்டபம் என்று சொல்லப்படுகின்ற இந்த ஞாபகத்த மண்டபத்திலே உறங்கி செல்வதை காணக்கூடியதாக இருக்கின்றது. அந்த வகையிலே இதை சுற்றாடலே இன்னும் ஒரு சிறிய பூங்காவாக அமைப்பதற்கான தீர்மானங்கள் எல்லாம் எடுத்திருக்கின்றார்கள். மிகவும் மக்களுக்கு உகந்ததாகவும் எங்களுடைய புங்குடுதீவு ஒரு நிலை நாட்டக்கூடிய ஒரு ஞாபகார்த்த கட்டடத்தை உயர்த்தி தந்தவர்களுக்கும் அத்தோடு இந்த மண்ணிலே வாழ்ந்தவர்கள் எல்லோரும் புகழ் பூத்து புங்குடுதீவு மண்ணுக்கு பெருமை சேர்க்கின்ற அளவிலே புலம்பெயர்ந்து வாழ்ந்தாலும் பல நாடுகளிலே லண்டன் சுவிஸ் ஜெர்மன் ஐரோப்பிய நாடுகளிலே வாழ்ந்து கொண்டிருக்கின்ற அனைத்து மக்களும் தங்களுடைய ஒரு சுதந்திரமான புங்குடுதீவை காணக்கூடியதாக இருக்கின்றது இந்த வளைவுகளை பார்க்கின்ற பொழுது. அந்த வகையிலே அமைத்து தந்த ஞாபகார்த்த மஞ்சுளா அவர்களின் ஆத்மா சாந்தி அடைவதோடு அந்த கர்மங்களை இந்த கிரியைகளை இந்த செய்து தந்த அனைத்து உள்ளங்களுக்கும் இந்த மக்கள் சார்பிலும் இந்த புங்குடுதீவு மக்கள் சார்பிலும் இந்த வீடியோ ஒளிபரப்புகளை செய்கின்ற அனைத்து ஒளிபரப்பை பார்க்கின்ற அனைத்து மக்களுக்கும் நல்லதொரு எடுத்துக்காட்டாக இருக்கும் என்பதை இந்த வகையிலே சொல்லிக்கொள்வதோடு இங்கே வாழ்ந்த அந்த நினைவாக உங்களுடைய கிருபானந்தன் அவர்கள் ஏனைய கன்னியம்மன் ஆலய நிர்வாகம் தெங்கந்திரள் விநாயகப் பெருமான் ஆலய அத்தோடு இங்கே இருக்கின்ற பெரியவர்கள் எல்லாம் இந்த நல்லதொரு காரியங்களை வழிபடுத்துகின்ற வகையிலே இந்த புங்குடுதீவு மண்ணுக்கு சிறப்பை தந்திருக்கிறார்கள் என்பதை இந்த இடத்திலே அறிய தருகின்றோம். நன்றி வணக்கம். இந்த கட்டிடத்தில் நாங்கள் பார்த்து கொண்டிருக்கேன் இந்த கட்டிடத்தை பார்த்து கொண்டிருக்கேன் இப்படி காதலர்களுடைய பெயர்களும் வந்து பொறிக்கப்பட்டிருக்குது. இது ஒரு என்ன சொல்கிறது ஒரு புலியான விஷயம் என்ன நான் கன்னடத்தில் இப்படி மந்திரிமனையிலே முதல்ல காட்சிப்படுத்தியிருக்கேன். இப்படியான அந்த பேர்கள் எழுதுறது ஒரு பழக்கமாக சில பேருக்கு இருக்குது. இதில் எல்லா இடமே கிறுக்கி இருக்குது என்ன சொல்கிறது இதெல்லாம் வந்து ஒரு என்ன நீட்டாக வைக்க வேண்டிய இடம் கொஞ்சம் பாருங்கள். இதுலேயும் பார்த்தீங்கன்னா எல்லாம் பேர்கள் எழுதி கிறுக்கி பெயிண்டை சுரண்டி பாக்கி இல்லாமல் கிடக்குஞ்சு எல்லா இடத்துலையும் வந்து காதலர்களுடைய பேர்களும் இதய வடிவ இதுகளும் எழுதப்பட்டிருக்குது. இது வந்து இதுலேயே மட்டுமண்டிலே இங்கே இருக்கிற பெரும்பாலான சொல்லிய கட்டத்தில் அந்த இந்த வேலை பார்க்க போறாக்கள் வந்து கவிதை எழுதுறதும் தங்களோட பேர்களை பொறிக்கிறதுமான ஒரு பழக்கம் வந்து இருக்குது. இது அவைகளுக்கு நாங்கள் இரண்டு சொல்கிறது தெரியலாம். முதலும் ஒரு ரெண்டு மூன்று ஆவணப்படத்தில் இந்த இதை காட்சிப்படுத்தியிருந்தான். இங்கேயும் வந்து அதே மாதிரி அங்கங்கே வந்து கிறுக்கப்பட்டிருக்கு வேணும் இஞ்சி. இது ஒரு வருத்தத்துக்குரிய விஷயம். கட்டிடத்தின் ரெண்டு பக்கம் வந்து ரெண்டு பக்கம் அந்த இருக்கையில் இருக்கிற பகுதியிலையும் வந்து தூண்கள் இருக்குது. ஒரு பக்கத்துமே வந்து ஆறு தூண்கள் இருக்குது பார்த்தீங்கன்னா தெரியும். இந்த ஒரு தூண் வடிவமைப்பு அப்படி இருக்குது. கீழே வந்து தாமரை வடிவத்தில் உருவாக்கப்பட்டிருக்கிற அமைப்பு மேலே வந்து தாமரை வடிவத்தில் முடிக்கப்பட்டிருக்குது. அதில் வந்து தங்க கலர் வந்து வர்ணம் தீட்டப்பட்டிருக்குது பாருங்க. ஆறு தூண் இருக்குது, ஒரு பக்கம் மூன்று மூன்று ஆறு இருக்குது. அதே நேரம் மங்காலயம் வந்து இதே மாதிரிய வடிவமைப்பு வைக்கப்பட்டிருக்கு.
ஒரு பிரம்மாண்ட கோபுரம் மாதிரி தான் இருக்குது. பாருங்கள் இது நாங்கள் வந்து நிற்கிறோம் இடது பக்கம், இடது பக்கம் அதே மாதிரியே இருக்குது. நாங்கள் முதல் அந்த பக்கம் ரெண்டு காய்ச்சி நான் இப்போ இந்த பக்கம் வந்துட்டேன். அதே விவரத்தை வந்து இஞ்சால இங்கிலீஷில் போடப்பட்டிருக்கு. இல்லை மேல் பகுதியில் பார்த்தீங்கன்னு சொன்னால் ஸ்ரீ கண்ணகிபுரம்ன்ற அந்த எழுதி இருக்கட்டத்துக்கு மேலே இருக்கிற அந்த அறமாரி பகுதியில் வந்து சிற்பங்கள் வைக்கப்பட்டிருக்குது. பாருங்க மூன்று சிற்பங்கள் வைக்கப்பட்டிருக்கு, அம்மன்ற சிற்பங்கள். மேலே வந்து கலசங்கள் எல்லாம் இருக்குது. நல்லாயிருக்கு, ஒரு தனித்துவமான கட்டிடமைப்பாகவே உருவாக்கப்பட்டிருக்குது. நினைக்கிறேன் ஜாழ்ப்பாணத்தில் எப்படி ஒரு இந்த வளைவு, இவ்வளோ பிரம்மாண்டமான வளைவு தான் நினைக்கிறேன்னு பேர் சொன்னிக்கிறேன். மற்றெல்லாம் வந்து சின்ன சிறு அளவில் இருக்கும். இது பார்த்திங்கன்னா அவ்வளோ பிரம்மாண்டமாக இருக்குது. குடி வந்து அழகான கிராமம், அது வந்து பல வளங்களை கொண்டது. இங்கே வந்து புங்குடியில் கண்ணகி அம்மன் கோயில் ஒன்று சொல்லி ஒன்று இருக்கா, அந்த அம்மன் வந்து தானாக கடலில் வந்து வந்த அம்மன். அது இப்போ பெரிய வளமாக அது அந்த புங்குடுதீவு பெருமக்கள், வெளிநாட்டில் இருக்கிற பெருமக்கள் எல்லாம் சேர்ந்து அதுக்கு ஆயிரங்கால் மண்டபமாக ஒரு பெரிய ஒரு 400-500 சதுர மைல் பரப்ப கொண்ட ஒரு பிரதேசத்தில் அந்த கோயிலை இப்போ அமைக்கினோம். கட்டி வேலை நடந்துட்டுருக்கு. அது வந்து ஆயிரங்கால் மண்டபம். அந்த மண்டபம் கோபுரங்கள் 4 பக்கம் கோபுரம், அப்படி ஒரு பெரிய தலமாக அது அமையுது. இப்போ கட்டப்பட்டுக்கிட்டு இருக்கு. அது வந்து அந்த அம்மன் வந்து கடல்ல இருந்து தானாகத்தான் மிதந்து வந்தது. அதில் ஒரு பெருமை என்னென்று சொன்னால், அந்த அம்மனுக்கு அந்த வருஷத்துல அந்த தேர்வடம் வந்து கடல் தான் மிதந்து வாடுறது, வந்தெடுக்கிறவ அப்படியான ஒரு பிரசித்தி பெற்ற அம்மன். அதே போல் ஊரதீவில் பானாவட சிவன் கோயில்ன்று இருக்கு, அதுவும் ஒரு பிரசித்தி பெற்ற கோயில். தான் தோன்றி ஈஸ்வரர், அது தானாக தோன்றுனது. அங்கே வந்து இப்போ அதுவும் பெரிய அளவில் கட்டுவேல நடந்துட்டுருக்கு. சுற்ற வர பெரிய கொட்டகை, அதுவும் ஒரு 400 சதுர மைல் பரப்பில் கொண்டதாக அந்த ஆலயத்தை இப்போ அமைச்சு கொண்டிருக்கிறார்கள். அதுவும் இந்த புங்குடுதீவு வாழ்கின்ற இடம்பெயர்ந்த மக்களால் தான் அது புனரமைப்பு செய்யப்பட்டு கொண்டிருக்கிறது. அதே போல் புங்குடுதீவில் வீராமல 9 வட்டாரத்தில் வெளிச்சக்கூடு இருக்கு. அந்த உல்லாச பிரயாணிகளை கவரக்கூடிய விதமாக வெளிச்சக்கூடு. மற்றது இருபட்டியில் 4 வட்டாரத்தில் இந்த பெருக்கு மரம் இருக்கு. அதே போல் இஞ்சால புங்குடியை சுற்றி அழகான கடல் வளத்தை கொண்டது. அந்த புங்குடி கண்ணியம்மன் கோயில் அடியில் அந்த கடல் வளம் ஒரு இப்போ கோல்பீஸ் மாதிரி ஒரு கடற்கரையை கொண்டதாக அமைஞ்சிருக்குது. அதே மாதிரி வயல்கள் சூழ்ந்த பிரதேசமாக இருக்குது. புங்குடியில் வந்து ஒரு பெரிய குளம் ஒன்று இருக்குது, பெரியராய் குளம்ன்றது. அதெல்லாம் இங்கே மக்கள் அந்த வயல்களுக்கு தோட்டங்களுக்கு நீர் பாய்ச்சிறது. மற்றதும் இங்கே வந்து மாரி காலத்தில் தான் அந்த பெரும்போகன் தான் நெற்செய்கையில் ஈடுபட்டு வருகிறார்கள். அது நல்ல முறையில் ஒரு 500 ஏக்கர் நிலப்பரப்பில் அந்த நெற்செய்கை மேற்கொண்டு வருகிறார்கள். இந்த கட்டிடம் வந்து இது வந்து அந்த புங்குடுதீவில் மடத்து வழிய புறப்படமாக கொண்டாது. அவ அந்த மஞ்சுளா தேவின்றவ அவர்கிட்ட இடம் வந்து புங்குடுதீவு பெருங்காடு.
அவர் அவர் வந்து கிருபானந்தன், அவர் தன்னுடைய மனைவியின் ஞாபகார்த்தமாக இதை கட்டப்பட்டது. இது அந்த புங்குடி நுழைவாயில் அந்த தெரியப்படுத்துறதுக்காகத்தான் இது அமைக்கப்பட்டது. இதில் இருந்து அங்கால புங்கையூர்ன்னு சொல்ல அந்த கண்ணகிபுரம்ன்றது, கண்ணகிபுரம் கண்ணகம்மன் கோயிலை ஞாபகார்த்தப்படுத்துறதுக்காகத்தான் இது கட்டப்பட்டது. இதுலேருந்து தொடக்கம் அங்கால கண்ணகிபுரம்னு அழைக்கப்படுகிற இஞ்சால் பிரதேசத்தில். இதில் இருந்து கண்ணகம்மன் ஒரு கிலோமீட்டர் தூரத்தில் அமைஞ்சிருக்கு. அது நல்ல பிரசித்தி பெற்ற ஆலயம். இங்கே அங்கே போனால் அதுகளெல்லாம் பார்க்கலாம். அப்படி புங்குடி தீவை பொறுத்தவரையில் அது ஒரு பெரிய வளம் கொண்ட பிரதேசம். இங்கே வந்து புங்குடி தீவில் புங்குடி தீவு சென்ற கொளிச்சன் இருக்குது, புங்குடி தீவு மத்தியில் மற்ற புங்குடி கணேசா அப்படின்ற பெரிய பாடசாலைகள் இங்கே அமைந்திருக்குது. புங்குடி தீவு கமலாம்பிகை அங்கால இருபட்டியில் சித்தி விநாயகர். அப்படி இங்கே வந்து 5 பாடசாலைகள் பெரிய பாடசாலைகள் இருக்குது, மற்றது 15 பாடசாலைகள் சிறிய பாடசாலை பிரைமரி பாடசாலைகள் இருக்குது. ஓ அப்படி இருக்குது. அப்படியான வளத்தை கொண்டா தான் புங்குடி. இங்கே முந்தைய ஆரம்ப காலத்தில் 50,000 குடும்பம் இருந்தது. தற்பொழுது அந்த இடப்பெயர்வுக்கு பிறகு இப்போ வந்து 800 குடும்பத்துக்கிட்ட தான் இருக்குது புங்குடி. பெரிய ஒரு இதாக போச்சு. ஓ அது போன சனம் திரும்ப வரே இல்லை. என்னடா இங்கே அது இந்த இப்போ பழம் கொஞ்சம் வந்து கொண்டிருக்குது, முந்தைய அந்த இடம்பெயரோட பழம் குண்டி இருந்ததால் சனம். ஓ அது நடந்தது அது 9 பட்டாரம் அங்கே. இதுதான் அந்த புங்குடியை பற்றிய. புங்குடி ஒரு டூரிஸ்ட் பிரதேசம், டூரிஸ்ட்கள் வந்து போகிற பிரதேசம். சரி, நன்றி. இதுதான் வந்து கண்ணகி அம்மன் கோயில். இது வந்து இப்போ வந்து வேலைப்பாடு நடந்துகிட்ருக்கு. எல்லா சுத்தவரை வந்து இந்த தூண் வளர்கள் எல்லாம் வந்து கோபுரம் எல்லாம் மேலே நடந்துகிட்ருக்குது. பார்த்திங்கன்னா விளங்கும் புங்குடி தீவில் அவருடைய கடைசி நேர பெரிய வரையைக்கு, அந்த நாங்கள் நின்ற வளைவில் நேர வரையைக்கு அப்படியே தொங்கலில் வந்து இருக்குது. இறுதியில் வந்து அந்த கடற்பகுதி பக்கத்துலேயே வந்து இந்த இது அமைக்கப்பட்டிருக்கு, வேலை நடந்துகிட்ருக்கு. ஓகே உலகை என்னென்னு சொன்னால், ஒரு தனிநபரால் வந்து தனது மனைவி நினைவாக வந்து கட்டப்பட்டிருக்கா, அதில் வந்து விவரங்கள் எழுதப்பட்டிருக்குது. நல்லா இருக்குது. 2018 கட்டப்பட்டிருக்கேன்னா இன்றைக்கு கிட்டத்தட்ட 5 வருஷம். இந்த 5 வருஷத்துக்கு நான் காணொலி போடுறேன். உண்மையாகவே பார்க்க நல்லா இருக்குது. யாரும் வந்து புங்குடி தீவு பக்கம் அல்லது நாயனாதி பக்கம் போய்க்கு வந்து பார்த்திங்கன்னா புங்குடி தீவு ஒரு சந்தி மாதிரி, டீ சந்தியில் வந்து இருக்குது. நல்ல வழியில் நாங்கள் அங்கே வேலையெல்லாம் தாண்டி வரவே வந்து எங்களுக்கு அங்கே வரவே தெரிய வழிக்கட்டும். ஒரு 1 கிலோமீட்டருக்கு முதலே வந்து இந்த கட்டிடத்தின் அமைப்பு வந்து தெரிய வழிக்கட்டும். அவ்வளோ பிரம்மாண்டமாக இருக்குது. அடையாளம் ஒரு அடையாளமாக சொல்லக்கூடிய சில அரிதான கட்டடங்கள் இருக்குது ஜாழ்ப்பாணத்தில். எங்களுக்கு கண்ணுக்கு முன்னாலே ஜாழ்ப்பாணம் புங்குடி தீவு அப்படின்னு ஞாபகப்படுத்தக்கூடிய மாதிரி இதுவும் வந்து குறிப்பிட்ட காலத்துக்கு கட்டப்பட்ட இருந்தாலும் கூட நீண்ட காலத்துக்கு இது இருக்கும். அந்த அவலத்துக்கு வந்து அந்த கட்டட அமைப்பு இருக்குது. இப்படியான விஷயங்கள் வந்து நல்ல நல்ல விஷயம். ஒரு இடத்துக்கு அடையாளமாக சிற்பங்கள் சிலைகள் அந்த ஊருக்கு பெருமை சித்தவர்கள சிலையெல்லாம் வைக்கிறது வந்து நல்ல விஷயம். ஓகே ரவுளே, இன்னொரு காலம் உங்களை சந்திக்கும் முறை விட வருகிறேன். நன்றி. உங்கள் வெல்லு சுலக்ஷ். பாய் பாய்.